சரக்கு, சரக்குன்னா ஒரு தனி மவுஸ் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். அதே மாதிரி சரக்கு இருக்கிற இடத்துல கூட்டம் அலைமோதும் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். ஆனால் இன்னைக்கு இங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறதுங்கிறது தான் ஒரு வித்தியாசமான கண்கூடான அனுபவமாக இருந்தது. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த சரக்கு திரைப்படத்தினுடைய சொந்தக்காரர் மன்சூர் அலிகான். அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்து என்னன்னா, இப்போ நீ கூட்ட இவ்வளோ பேர் வந்திருக்காங்கல்ல அவரை பாராட்டுறதுக்கு, அதுதான் அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்து. ஸோ அவருக்கு படத்தினுடைய டைரக்டர் அப்புறம் ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் நடிச்ச நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இன்னைக்கு இசையமைப்பாளர் அவருக்கும் அந்த நான் வரும்போது ஒரு பாட்டு பார்த்தேன் கோட்டையம்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிருந்தாரு. அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்கள வாழ்த்த வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அவங்களுக்கும் இன்னும் முன்னாள் உட்காந்துருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மன்சூர் அலியானுடைய சிறப்பை வந்து அவருடைய தமிழ் ஆர்வத்தை, நல்ல தமிழ் புலமை உள்ள அவர் பழக்கருப்பை அவர்கள் வந்து சிறப்பாக சொல்லிட்டு போனார். அதே மாதிரி அவருடைய கேரக்டர் பற்றி கற்புக்கரசன் நாஞ்சிலார் அவர்கள் வந்து அவரும் அவருடைய கேரக்டர் பற்றி சிறப்பாக சொன்னாங்க. சரி, அவர் தான் கற்புக்கரசன்னா எங்காலும் ஒருத்தர் இருக்கார் நம்ம ரவிமரியா அவர்கள், நான் இது வரைக்கும் தொடலன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கறதுக்கு. ஏன்னா சினிமாக்குள்ளே இருந்துட்டு அந்த சூழலில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு இது. ஸோ அவர் முதல் கொண்டு இன்னும் நிறைய பேர் வந்து இவங்க பாராட்ட வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சிறப்பான முறையில் ஐஸ்வர்யா வந்து எனக்கு குணா பேசுகிற தமிழ் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். கவிதை நடையிலேயே எப்பவும் பேசி பழக்கமானவர். அவருக்கு இன்னும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் வந்துட்டு உடனே போகணும்னு நினைக்கல. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி ஒரு கூட்டம் வித்தியாசமான ஆட்களுக்கும் போது ஏதாவது நமக்கு கேட்டு கருத்து மனசில் வாங்கிக்கிறதுக்கு எதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தில் ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு அதை கேட்டோடனே அப்படியே அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்காம விட்டோமே நம்ம அப்படின்ட்டு. என்ன அவ்வையாரும் அதிகமானோ ஒன்றா உட்காந்து சங்க இலக்கியத்தில் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் டைலாக் ரைட்டர் அவரு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அப்புறம் இன்னொன்று, ட்ரெய்லர் போடும்போது பார்த்தேன் எத்தனை பேர் கேஸ் போட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது யாருமே நடிச்சுட்டு குடிச்சிட்டு நடிச்சு படுத்துக்கிட்டு மாதிரி தெரியல. ஒரிஜினலா போய் போய் எங்கேயோ எடுத்து வந்து அதானே அவெல்லாம் நாளைக்கு வந்து கேஸ் போட போறான், ஏ குடிக்கிறது என்னோட உரிமை, நான் எங்கேயோ குடிச்சு கிடக்குறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாமையே போய் போய் ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எடுத்தோம், அவங்க நடிச்சுட்டாங்க. நடிச்சாங்களா? அப்படின்னா கிரேட் தான். ஸோ அதை பார்த்தோன்னே அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் மன்சூர் அலிகான் அவருடைய உருவம் வேற, உள்ளம் வேற. அவருடைய கேரக்டர் அவ்வளோ மென்மையான ஒரு கேரக்டர். நான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் பெருமையாக பேசாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னும்போது அதுக்கு மெயின் காரணமே அவர் வந்து எவ்வளோ விருப்பத்தோடு எல்லாத்துக்கிட்டையும் எவ்வளோ உண்மையாக ஆத்மார்த்தமாக போய் எவ்வளோ இறங்கி எல்லாத்துக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்து இத்தனை பேர் நடிச்சிருக்கிறது பெரிய சமாஜம் இல்லை, இத்தனை பேரும் வந்து அவருடைய இதில் வந்து பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரக்கை பற்றி சொல்லும்போது எல்லாரும் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த சரக்கு எப்படியாவது ஒடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரக்கை பற்றி சொல்லும்போது நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அது நெகட்டிவான ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் சில நேரங்களில் இந்த சரக்கு போடுறவன் சொல்கிறதுக்கா பாருங்க, பாசிட்டிவாக பேசுவான் அவன், பிரமாமா பேசுவான். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நானே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு சரக்கு அடிக்கிற ஆள், அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் முன்னால் தமிழ் செல்வம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நைனா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். அவர் என்னென்னா அயன் பண்ணுற ஆள். காலையில் அயன் கடையில் வந்து அம்மா நைனா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க ஒரு பொண்ணு தான் அயன் பண்ணிகிட்ருக்கோம், மணி உழவாச்சு, இத்தனை மணிக்கு அவர் எங்கேயும் எங்கே இருக்க போகிறாரு, எங்கே இருக்கணுமோ அங்கே தான் போயிருப்பாரு, ஓ கடைக்கு போயிட்டாருன்னு, ஆமாம் அங்கே போய் பாரு அப்படிமா. அதுக்கப்புறம் தான் அந்த நைனா கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நல்லா சாப்பிட்டு ஆனந்தமாக வந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ இவன் இந்த கடையில் கேட்டானே, அவன் வந்து சொல்லுவான், ஏ உனக்கு எதுவுமே இல்லையாயா, உனக்கு பொண்டாட்டி இருக்காங்க பிள்ளை இருக்காங்க, ஏ இப்படி போய் குடிச்சிட்ருக்கியே அப்படின்னா உனக்கு என்ன வேணும், இல்லை இல்லை இப்படி குடிச்சிருக்கியா, அட்வைஸில் போய் சேர்ந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அந்த சரக்கு அடிச்சாள் நைனா சொல்லுவார், சரிப்பா
நாளிலேருந்து நான் கடைக்கு போகல. நீ சொல்கிற முருகன் கோயிலோ இல்லை சிவன் கோயிலோ இல்லை பெருமாள் கோயிலோ காலிலேருந்துச்சு நேராக அங்கே போய் உட்காந்துக்கிறேன். அட்வைஸில் போயிடுவேன் இப்போ சொல்கிற இல்லை 100 ஆயுசுக்கு கேரண்டி கொடுறா அப்படிமா. என்ன இப்படிப்பா? இல்லை நீ தானே சொன்ன கடைக்கு போனோம்னா அட்வைஸில் போயிடுறாங்க. இல்லை நான் கோயிலுக்கு வந்து டெய்லி உட்காடுறேன், 100 ஆயுசுக்கு நீ கேரண்டி கொடுக்குறியா அப்படிமா. அவனால் ஒன்று உங்கள்கிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு இடத்துல அதே மாதிரி இவன் யாரோ கிட்ட போய் சரக்கு காசு இல்லை, அப்புறம் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் காசு ஒன்று எதுக்குன்னு இல்லை சரக்கு அடிக்கணும்னு வெக்கமா இல்லை அடுத்தவங்கிட்ட போய் கையேந்திட்டு இருக்க தன் கையே தனக்கு உதவின்னு குழைக்கின்றாங்க. உடனே அவன் கேட்கலாம் சரக்கு அடிக்கலாம் எப்படி சொன்ன இல்லை தன் கையே தனக்கு உதவின்னு குழைக்கண்டா அப்படின்னு ஒன்னே இப்படி வா நான் அவனை எதிர்த்தா அப்படி நிற்பான். நிறுத்தி சூரியன் இப்ப என் நிழல் உன் மூஞ்சில் அடிக்கல, என் நிழல்ல நீ நின்றுருக்க இப்படி திருப்புவாரு. இப்போ உன் நிழல்ல நான் இருக்க, எங்க உன் நிழல்ல மட்டுமே நீ நில்ற அப்படிமா. தன் கையே தனக்கு உதவின்னு சொன்ன இல்லை உன் நிழல்ல மட்டும் நீ நில்ல அப்படிமா. அவன் நிழல்ல அவன் நிற்க முடியாது, அடுத்தவனுக்கு இருப்பானோ. அதனால இனிமே வழக்கம் போல தன் கையை தனக்கு உதவியும் செய்யல, தன் கையை அடுத்தவருக்கு உதவின்னு சொல்லி பழகடா அப்படிமா. இது என்னன்னா அந்த சரக்கடிக்கிற கேரக்டர் வந்து அவன் அடிக்கிறது ஒரு வீக்னஸ்ஸு, ஆனால் அடித்தா கூட அவன் பேசக்கூடிய கேரக்டரைசேஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பாசிட்டிவாக பேசுவான். அதுதான் நைனா அவர் நல்லா ஞாபகம் வச்சுட்டுருக்காரு. எப்போ சொன்னது தமிழ் செல்வங்கிட்ட சொல்லி கூட ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் சொன்னார் நான் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி வந்து அந்த ட்ரிங்க்ஸுங்கிறது வந்து ரொம்ப காலமாக எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க. அது மன்சூர் அலிகான் நான் வந்து என்னுடைய டைட்டில் இதில் வந்து லெட்டர் பேடில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம் எழுதி வச்சுருந்தேன். என்னென்னா இட் இஸ் பெட்டர் டு லைட் ஒன் கேண்டில் தேன் டு கர்ஸ் த டார்க்னஸ்ன்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இருட்டு இருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட உன்னால் முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி ஏற்று அது போதுமான அளவுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு மெழுகுவர்த்தி தான் மன்சூர் அலிகான் வந்து இப்போ இந்த சரக்குன்னு படம் எடுத்தது. ஸோ இது வந்து இந்த படம் வந்து கமர்ஷியல் அதெல்லாம் தாண்டி சினிமா அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு கருத்தோடு வந்து இந்த காலத்தில் வந்து உண்மையான அந்த வலியோடு வந்து இந்த படத்தை அவர் எடுத்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். ஸோ இதுக்காகவே பாராட்டலாம். கண்டிப்பாக அவர் படங்கள் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது தனியாக வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் இந்த சரக்கு படத்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு முன்னால் ஒருத்தர் பேசுனவர் சொன்னார் இது இதை வந்து எத்தனை பேர் இதனால் இது பண்ணியிருப்பாங்க, நமக்கு என்ன முடிஞ்சதுன்னா நம்மளால ஒரு அல்ல 10 பேர் அல்ல 100 பேர் அது வந்தாலே இந்த படம் எடுத்ததுக்கு உண்டான ஒரு கொள்கை அதை அவருடைய குறிக்கே நிறைவேறது இல்லையா அது வரைக்கும் அவரை வந்து பாராட்டலாம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் ஒரு துயரமான சம்பவம் எல்லாம் நடந்தனால கஷ்டமா இருந்தது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போய் என்ன பேசுறதுன்ட்டு. இருந்தாலும் சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த அது இடுக்கன் வருங்கால் நகுங்கன்னா எப்படிங்க கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது எப்படிங்க சிரிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பதில் என்னன்னா இருட்டு வர நேரத்துலயே விளக்கு தேவைப்படுது, அப்பத்தான் வெளிச்சம் வேணும், அதனால இருட்டு வர நேரத்துல தான் வெளிச்சம் தேவைப்படுது விளக்கு ஏற்றணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது அதை வந்து மறைக்கிறதுக்கும் அதை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு செய்யறதுக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுன்னு அதனால இந்த நிகழ்ச்சி வந்து அவசியம் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். படத்துல நான் என்னையும் நடிக்கணும்னு சொல்லி வந்து கேட்டாரு. சரி என்ன கேரக்டர் என்னென்னா என்னென்ன இல்லை சார் ஐயா நீங்கள் தான் என்ன காப்பாற்றுறீங்க கிளைமேக்ஸில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வக்கீல் கேரக்டர், நான் வந்து ஏதோ வாதம் பண்ணி அதில் வந்து அவரை காப்பாற்றுறேன் அப்படின்னு. நான் காப்பாற்றணுங்கிறதுல இத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாடே உங்களுக்கு இருக்குது உங்களை காப்பாற்றுறதுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் எடுத்ததுக்கு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று, ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை செஞ்சுருக்கீங்க. ஸோ பேனா பிடிக்கிறவங்கிற முறையில் இந்த தாட்டு வந்து உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறதே பாராட்டத்தக்கது. அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி லாப நஷ்டத்தை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இவ்வளோ சிறப்பாக இந்த படத்தை கொண்டு வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அவருக்கும் அவருடைய டீமு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து படம் வெற்றியில் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.